ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி முள்ளங்கி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நந்து ஸ்டஃப் நாலேஜ் ரெசிபீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன் ஒன் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ முள்ளங்கி நம்ம ஊரில் பொதுவாக எல்லாருமே வெறும் முள்ளங்கி தான் வாங்குறீங்க, அதுக்கு மேலே இருக்க கீரையோடு சேர்த்து நான் வாங்கி ரொம்ப பேரை பார்க்கல. இப்படி வாங்கினீங்கன்னாக்கா, இது ஆக்சுவலாக பேக்கில் தான் கிடைக்கிது. இப்படி வாங்கினீங்கன்னாக்கா நீங்கள் இப்படி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கோங்க. இந்த கீரையை மட்டும் தனியாக ஆஞ்சு அதில் வச்சுக்கோங்க, வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதில் ஒரு 10 to 20 minutes வரைக்கும் அந்த கீரை அதில் ஊறலாம் அந்த மஞ்சள் தண்ணியில். அதுக்கப்புறம் அதை நல்லா அலசிட்டோ 2 to 3 times நீங்கள் அலசிக்கோங்க மண்ணு போக. ரேடிஷ் லீவ்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தா, பிளட் சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. முள்ளங்கி தனியாக எடுத்துக்கிட்டேன், அதையும் தனியாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். முக்கியமாக டபிள்யூ பிளட் செல்ஸை வந்துட்டு அதிகப்படுத்தும். காமன் ஃப்ளூ சொல்கிறோம் இல்லையா, காமன் கோல்ட் அண்ட் காஃப், இது எல்லாத்துலேருந்தும் நம்மளை ரொம்பவே ப்ரிவென்ட் பண்ணுவது. இது ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். எனக்கு இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வரும், அவ்வளோ பேக், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 bags ஃபில்லாவது வரும் அது. ஸோ ஹெட் அண்ட் டெயில் கட் பண்ணிவிட்டு நல்லா தோலெல்லாம் பீல் பண்ணிக்கலாம். நிறையா இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சா வீணாக போயிடும். ஸோ நான் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஹஸ்பண்டும் பாப்பாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு கொஞ்சம். வீக்கெண்ட்னா இதான் வேலை, காய் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே. ஸோ அதை ஸ்டோர் பண்ணுவோம். இந்த பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேன்சர்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணும், ஸ்கின்னுக்கு நல்லது, லிவருக்கு நல்லது, வைட்டமின் பி இருக்குது. ஸோ இது வந்துட்டு இதில் நிறைய வைட்டமின் சி இருக்கிறதுனால இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லது. முள்ளங்கி இப்படி தான் ஸ்டோர் பண்ணி ஜிப்லாக் கவரில் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த கீரையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ கீரையும் நல்லா பொடிசாக அரிஞ்சிட்ருக்கேன். ஒரு சிப்லாக்ல கவரில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதாங்க இப்படி தான், இது வந்துட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 months வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி முள்ளங்கி வாங்கினா நல்லா ஸ்டோர் பண்ணிக்க முடியாது, சீப்பாக இருக்கிறப்ப அதை வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஃப்ரீசரில் கண்டிப்பாக 6 months வரைக்கும் இருக்கும். ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரே கவராக போட்டு டீஃப்ராஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. சின்ன சின்ன கவராக வாங்கி நிறையா கவரில் போட்டு வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டாக. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.